அரியலூர் மாவட்ட ஆட்சியர் பெயரில் வரும் போலி வாட்ஸ்அப் தகவல்களை நம்ப வேண்டாம் என ஆட்சியர் எச்சரித்துள்ளார். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரமண சரஸ்வதி பெயர் மற்றும் புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் வைத்து 7061656848 என்ற எண்ணிலிருந்து மாவட்ட அலுவலர்களுக்கு மெசேஜ் ஒன்று வந்திருக்கிறது. அதில் தன்னுடைய புதிய செல்போன் எண் இது என்றும் தனக்கு 10,000 ரூபாய் மதிப்பிலான அமேசான் கிப்ட் கார்டுகள் 10 தேவைப்படுவதாகவும் அவற்றை உடனடியாக அனுப்பி வைக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் கூறுவது போல குறுந்தகவல் வந்துள்ளது. இதையடுத்து தன்னுடைய பெயரில் வரும் போலி வாட்ஸ்அப் தகவல்களை நம்ப வேண்டாம் என ஆட்சியர் ரமண சரஸ்வதி கேட்டுக் கொண்டுள்ளார். திருவள்ளூர் அருகே 100 நாள் பணியின் போது பல்லவர் காலத்தை சேர்ந்த மூத்த தேவி அம்மன் சிலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கலியனூர் கிராமத்தில் கைலாசநாதர் கோவில் குளத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பெண்கள் வேலை செய்து வந்தனர். அப்போது கடப்பாறையால் பள்ளம் தோண்டியதில் சிலை ஒன்று இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கு வந்த திருவள்ளூர் வட்டாட்சியர் செந்தில்குமார் பழங்கால அம்மன் கற்சிலையை ஆய்வு செய்தார். 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இந்த சிலை ஸ்ரீதேவியின் மூத்த சகோதரியான மூத்த தேவியின் சிலை என்றும் பல்லவர்கள் காலத்தில் நீர்நிலைகளில் வைத்து வழிபட்டு வந்ததாகவும் தொல்லியல் துறையினர் தெரிவித்தனர். அப்போது திடீர் என்று சுவாமி வந்து ஆடிய பெண் அம்மன் சிலையை ஊரை விட்டு எடுத்து செல்லக்கூடாது என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே வளர்ப்பு நாயை சிறுத்தை ஒன்று கவிச் சென்ற சிசிடிவி காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கேர்பெட்டா பகுதியில் வளர்ப்பு நாய் படுகாயமடைந்திருந்ததைக் கண்ட அதன் உரிமையாளர் தனது வீட்டிலிருந்து சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்துள்ளார். அப்போது இரவு நேரத்தில் அந்த நாயை பின்தொடர்ந்த சிறுத்தை அதன் கழுத்தை கவி பிடித்து ருசிக்க ஆரம்பித்துள்ளது. பின்னர் ஏதோ சத்தம் கேட்டதால் அங்கிருந்து சிறுத்தை ஓடி நிலையில் தட்டுத்தடுமாறி அந்த நாயும் தப்பி ஓடியது. முதுநிலை படிப்புகளுக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு ஜூலை இறுதி வாரத்தில் நடைபெறும் என யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த தேர்வுக்கான விண்ணப்பங்களை இன்று முதல் தேசிய தேர்வாணையத்தின் இணையதள பக்கத்தில் சமர்ப்பிக்கலாம் என்றும் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய 6 வயது மாணவியை ஆசிரியர் அடித்து சூடு வைத்ததாக மாணவியின் தாய் போலீசாரிடம் புகார் அளித்திருக்கக்கூடிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா. இவருடைய கணவர் முத்துகிருஷ்ணன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு விழுந்த நிலையில் 10 வயது மகன் மற்றும் 6 வயது மகளுடன் வசித்து வருகிறார். மனவளர்ச்சி குன்றிய தன்னுடைய மகளை பெரம்பூரில் உள்ள தனியார் சிறப்பு பள்ளியில் கடந்த 4ஆம் தேதி சேர்த்துள்ளார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி சிறுமியை வீட்டுக்கு அழைத்து செல்ல வரும்போது சிறுமியின் கை கால்களில் காயம் இருந்துள்ளது. இதுகுறித்து பள்ளியில் வாக்குவாதம் செய்த வித்யா ஆத்திரத்தில் கண்ணாடி கதவுகளை தலையால் மோதி உடைத்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவத்திற்கு வந்த செம்பியம் போலீசார் சிறுமியின் தாய் அளித்த புகாரை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முட்டை கொள்முதல் விலை 25 காசுகள் உயர்த்தப்பட்டு 4.75 ரூபாய்களாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மீன்பிடி தடைக்காலம் அமர்வு, நுகர்வு அதிகரிப்பு, உற்பத்தி குறைந்தது போன்ற காரணங்களால் கடந்த 3 நாட்களில் மட்டும் முட்டை கொள்முதல் விலை 60 காசுகள் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நாமக்கல் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் அதன் தலைவர் செல்வராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் முட்டை கொள்முதல் விலை 25 காசுகள் உயர்த்த முடிவு செய்யப்பட்டது. இதேபோன்று கறிக்கோழி விலை 123 ரூபாயாகவும் முட்டை கோழியின் விலை 100 ரூபாயாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கஞ்சா போதையில் மனவளர்ச்சி குன்றிய பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஜெமின் எண்டத்தூர் பகுதியைச் சேர்ந்த மனவளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளியை அதே கிராமத்தைச் சேர்ந்த ராமநாதன், அஜய், சசிகுமார், மதன் ஆகியோர் வலு கட்டாயமாக தூக்கிச் சென்று சசிகுமார் என்பவரின் வீட்டு மாடியில் வைத்து பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் பெண்ணை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து பெண்ணின் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமநாதன், சசிகுமார் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள மதன், அஜய் ஆகியோரை தீவிரமாக தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுகையில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் படகு இல்லத்தில் கோடை விழா கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கக்கூடிய வகையில் கோடை விழா நடத்தப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக உதகை படகு இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உத்தரமேரூர் சிவாஞ்சலி குழுவினர் பரதநாட்டியம் ஆடினர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆவலோடு கண்டு களித்தனர்.